மதுரை புறநகர் தெற்கு வடக்கு, மாநகர் வடக்கு தெற்கு மற்றும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகளை இங்கே உற்சாகத்தோடு கூடியிருக்கின்ற தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மதுரை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழகம் மற்றும் சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் திருநகர் பகுதியிலே சந்திப்பதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2 மாதங்களாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அனைத்து தரப்பு நிர்வாகிகளையும், அந்த மாவட்டத்திலே கழகத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றுபவர்கள், கழகத்தை கட்டி காப்பவர்கள், தொடர்ந்து பாதுகாப்பவர்களை சந்தித்து வருகிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல, முன்பெல்லாம் தலைவர் காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கு நிர்வாகிகளாக இருந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க, மாவட்டம் மதுரை மாவட்டம்னா அப்ப இன்றைக்கு 4 மாவட்டமாக இருக்கு, 20 தொகுதிகள் இன்றைக்கு உள்ள மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி எல்லாம் சேர்ந்து விருதுநகர்லாம் மாவட்ட செயலாளர் எங்கே இருப்பார், எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அப்போ சாலை வசதிகள், தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் சரியாக இல்லாத நேரத்தில் ஒன்றிய செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளரை மதுரைக்கு தேடி வருகின்ற காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பொதுச் செயலாளரே உங்களை வந்து இங்கே சந்திக்கின்ற நம்ம கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் காலம் இன்றைக்கு எப்படி மாறியிருக்கிறது என்பதை தயவுசெய்து இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி, கிளை கழக செயலாளர்கள் மற்றும் மாநிலத்தின் அணிச் செயலாளர்கள், அணியிலே உள்ள பிற நிர்வாகிகள், மாவட்டத்திலே உள்ள மாவட்ட கழக நிர்வாகிகள், பிற அணியின் செயலாளர்கள், 24 அணி இருக்கு, அதன் செயலாளர்கள், நிர்வாகிகள், அந்தந்த பகுதியில் இன்னைக்கு பொதுச் செயலாளர் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஊராக வந்து உங்களை பார்க்க முடியாது. அதனால எல்லாரையும் இந்த தெற்கு மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளை உசலம்பட்டி, திருப்பரங்குன்றம், திருமங்கலத்தைச் சேர்ந்த கழகத்தின் அனைத்து கட்ட நிர்வாகிகளை இன்றைக்கு ஒரே மண்டபத்தில் இன்றைக்கு அழைத்து உங்களை சந்திக்கின்றேன். அதுபோல மாவட்ட செயலாளர் டேவிடா இருக்கட்டும், நல்லிச்சாமியா இருக்கட்டும், முத்துச்சாமியா இருக்கட்டும், முத்துச்சாமிலாம் 93லேருந்து ஒன்றிய செயலாளர் தெனியில, நல்லிச்சாமி பழைய நிர்வாகி, நாம் பேரவை, நாம் கட்சியோட பேரவை செயலாளர் இருந்தப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 பிரித்து அங்கே பேரவை செயலாளர் இருந்தவர் பழைய நிர்வாகி, அவர் தலைவர் காலத்திலேருந்து கட்சியில் இருப்பார். அதுபோல பரமனா இருக்கட்டும், சகோதரி முன்னாள் அமைச்சர் ஜபராஜா இருக்கட்டும், இன்னும் நான் பேர் சொல்லாத எத்தனையோ பேர் இருக்கு, மேடையிலையும் சரி கீழேயும் சரி, தலைவர் காலத்திலிருந்து 72லேருந்து தலைவர் பின்னால் திரண்டவர்கள், பல தேர்தல்களை சந்தித்தவர்கள், அதற்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்திலே தலைவர் மறைவிற்கு பிறகு ஜேஎன்இல இருந்தவர்கள், ஜாஎன்இல இருந்தவர்கள், அம்மா அவர்கள் மறைகின்றவரை பல தேர்தல்களை சந்தித்தவர்கள், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்பிருந்தே என்னோடு பயணிப்பவர்கள், பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தான் தேர்தல் பணி எப்படி ஆற்றணுங்கிறது தேவையில்லை. இருந்தாலும் உங்கள் அனைவரையும் கட்சியின் பொதுச் செயலாளர் உங்களில் ஒருவன் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் ஒரே இடத்திலே சந்தித்து இங்கே மதுரை பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர்கள், தேனி பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர்கள், திண்டுக்கல், விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள், நீங்கள் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முத்திரை பதிப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, உத்வேகத்தோடு, இன்னும் சொல்ல போனால் ஒரு வெறியோடு செயல்படக்கூடிய அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கீங்க. இன்னும் 3 மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 3 மாதம், மற்ற வேலையெல்லாம் இருக்கும், சொந்த வேலைகள், தொழில் எல்லாத்தையும் சற்று தயவு கூர்ந்து அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு, எப்படி பரீட்சை நேரத்தில் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ படிக்கிறோமோ அதுபோல பரீட்சை என்பதை மனதில் கொண்டு நீங்கள் எல்லாம் தேர்தல் பணியாற்ற வேண்டும். அதற்காக உங்களை எல்லாம் சந்தித்து தேர்தலுக்காக நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும்
என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களின் பொதுச்சாளர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் கட்சியுடைய அமைப்பை நடத்துவர். எப்படி கட்சியுடைய பொதுச்செயலாளர் நான் இருந்து நடத்துற மாதிரி மாவட்ட செயலாளருக்கு உறுதுணையா மாவட்ட கழக நிர்வாகிகள், பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், மாநகராட்சினா பகுதி செயலாளர்கள், நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகள், பேரூராட்சி, நகரம், இந்த பகுதி செயலாளர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் முன்பு இருந்த மாதிரியே தொகுதியில ஒரு ஒன்றிய செயலாளர், அந்த ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் இப்ப உங்கள் நிர்வாக வசதிக்காக இப்ப நம்ம சேடப்பட்டி ஒன்றியமே ரெண்டா பிரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், கரெக்டா? நான் எம்பியா இருந்தப்பல ஒரே செயலாளர் தான், டி கல்லுப்பட்டியில் ஒருத்தர் இருப்பாரு, சேடப்பட்டியில மறைந்த நமது முன்னாள் அமைச்சர் துரைராஜ் இருப்பாரு. இப்ப எத்தனை ரெண்டா பிரிச்சிருக்கோமா சேடப்பட்டிய? ஏன்னா நிர்வாக வசதிக்காக. அது மாதிரி எழுமலை பேரூராட்சி இருக்கு, சாத்தூர் இருக்கு, சாப்டூர், அது மாதிரி பேரையூர் இருக்கு. இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் எழுமலையெல்லாம் பேரூராட்சி, நான் எம்பியா இருந்த பகுதியை சொல்றேன். அதுபோல தேனி மாவட்டத்தில் நாலு தொகுதிகளிலும் நிறைய பேரூராட்சி இருக்கு. பேரூராட்சி செயலாளர்கள் அங்க வார்டு செயலாளர்கள்லாம் நியமித்து அடிக்கடி அவர்களோட தொடர்பில் இருக்கணும். நான் உங்களுக்குலாம் தெரியும், நான் எம்பியா இருந்தப்ப அங்க சுத்தி வருவேன், முத்துசாமிக்கு தெரியும், சேடப்பட்டியில இருந்து வந்திருக்கவங்கலாம் தெரியும் நான் ஊர்ல இருக்கிறப்பெல்லாம். அது போல முடிந்தவரை நீங்கள் நிர்வாகிகளோட தொடர்புல இருக்கணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும். எனக்கு வர்ற கம்ப்ளைண்ட கூட்டம்லாம் வந்துடுறாங்க, மாவட்ட செயலாளர் வர்றப்ப வர்றாங்க, மற்றபடி ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் அதற்கு கீழே உள்ள நிர்வாகிகளோட தொடர்புல இருக்கணும். மாதம் ஒருமுறையாவது ஒன்றிய லெவல்ல ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போடணும். எதுக்கு ஒன்றும் பெருசா செலவாகிட போறது இல்லை. அதுபோல ஒன்றிய செயலாளர்கள் அந்த ஒன்றியத்தில் உள்ள அத்தனை ஊராட்சிக்கும் சென்று நிர்வாகிகளை சந்திக்கணும். அந்த தொடர்புல இருந்தாதான் கீழே உள்ள நிர்வாகிகளும் இயக்கத்திற்காக எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கக்கூடிய தொண்டர்களும் நீங்கள் தொடர்புல இருந்தாதான் அவங்க உற்சாகமாக இருக்க முடியும். இப்ப பாருங்க, யாரோ பெரிய ஜாம்பமா பெரிய பைல்வான் போயிட்டா இருந்தாங்க, உசிலம்பட்டியில அவரால் பாதிக்கப்பட்டு கிடந்த அத்தனை பேர் இன்னைக்கு எந்திரிச்சு வந்துட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா மதுரை தெற்கு மாவட்டத்திற்கு விமோசனம் வந்திருக்கு, உண்மையா இல்லையா? இப்ப டேவிட் அண்ணாதுரை, எனக்கு அவரைய ரொம்ப பிடிக்கும்னா காளிபுத்த அண்ணனோட பையங்கிறதையும் தாண்டி நடுநிலையான மனநிலை உடையவர், உங்களுக்கு தெரியும். யூகோலாம் கிடையாது அவருக்கு. நான் கூட கேட்பேன், என்ன கோபமே வரலையே உங்களுக்கு என்ன? இல்லைண்ணா இல்லைண்ணா, பாரு யாரையும் எல்லாரோடையும் சரிசமமாக நடத்தக்கூடியவர். அதான் வளர்மதி அக்காட்டையும் அதே பிரியம், அங்க உசிலம்பட்டியிலேருந்து வந்திருக்க பிச்சைகிட்டையும் அதே பிரியம், கரெக்டா பிச்சை? முன்னாள் அமைச்சர் மகளிர் அணி செயலாளர் சீனியர் அக்காக்கான அவங்கள்ட்ட எவ்வளவு பிரியமா இருக்காரோ அதே மாதிரி இப்ப அவரு தெரியும் குடும்பத்தில் பாவம் அவருக்கு ஒரு இழப்பு வந்து தாங்க முடியாத இழப்புல இருந்தார். ஆனா கடவுளா பார்த்து அவரை ஏற்கனவே ஒரு மண்டல பொறுப்பாளர், கட்சியுடைய பேரவை செயலாளர், என்னோட தொடர்பில் இருப்பாரு, எனக்கு அறிக்கைகள் தயார்படி கொடுப்பாரு, நிறைய உதவி செய்வார் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவரை தூங்க கூட விடாம இப்ப வந்து அவரை மாவட்ட செயலாளர் போட்டதுல இருந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா அவர் உசிலம்பட்டிக்காரர் ஆயிடுற போல இருக்கு, அங்க போய் வீடு எடுத்து தங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். போன் போட்டாலும் அண்ணன் உசிலம்பட்டியை பத்தி தான் பேசுறாரு. அவரு என்ன மயக்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியலங்க. சரி, எதுக்கு சொல்றேன்னா அந்த காலம்லாம் ஜமீன்தார் ஸ்டைல உட்கார்ந்துட்டு வாப்போங்கிற காலம்லாம் அது அதிமுக கிடையாது தலைவர் கட்சியில. இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதோடைய குழந்தை, இங்கேயும் அதெல்லாம் கிடையாது. இங்க நாம தான் தேடி போகணும். நமது தொண்டர்கள் அன்பை தான் எதிர்பார்ப்பாங்க, நிர்வாகிகள் அன்பை தான், அவர்களுக்கு மரியாதை தான் எதிர்பார்ப்பவர்கள். இங்கே 90% மேல இருப்பாங்க, 1-2 அப்படி இப்படி இருக்கும் அந்த ஓடினது மாதிரி, கரெக்ட் தானே? இந்த கட்சியில பதவி வாங்கிட்டு பதவியை வித்துட்டு போனவங்க தானே அதெல்லாம். இப்ப நான் அங்க போய் பெருசா சோபிச்சிட போறாங்களா? தேர்தல் வரட்டும் அவங்களா,
நாம் பார்த்துக்குவோம். தேனி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் கிளையிலேருந்து மேலே முத்துசாமிகிட்டலாம் யாரும் போக முடியாது, காசி மாவட்டம் போனால் உதவிடுவோம், அது வேற. இன்னும் செலவு சோரம் போறதெல்லாம் இருக்கும்ல எங்கேயுமே, ஒன்று ரெண்டு ஒரு பாட்டில் வைரமுத்து பாட்டில் வர மாதிரி ஒன்று ரெண்டு தப்பி போகும் அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி அது செலவு காசு கழிச்சது ஓடும். அது பதவியை வித்துட்டு, அது உங்களால் வந்த பதவி, உங்கள் உழைப்பால 7 வருஷமா இந்த இயக்கம். டேவிட் சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் வராத சோதனைகளை தாங்கி வருகின்ற கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர், மாபெரும் தலைவர், அவரை திமுகங்கிற தீய சக்தி அவரை தூக்கி வெளில போட்டப்போ அவரோட தொண்டர்களா வந்தாங்க. திமுக 60,000 கேஸ் போட்டுச்சு. எப்படி பழனிசாமி நம்மளை கூட்டம் கூட நடத்த விடாம கேஸ் போட பயம் இருந்தாலும் கூட்டம் கூட நம்ம கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி தான் நடத்துவோம். அப்ப தலைவரையும் 5 ஆண்டுகள்ல தலைவர் பின்னாடி இருந்தவங்க மேல 60,000 கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா டெல்லியில இருந்து அவருக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும். அதுபோல அம்மா அவர்கள் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜாஜன அனுச்சு அம்மாவுக்கு மேல ஆசிட் ஊத்து வேண்டாங்க, அதை மிரட்டி பார்த்தாங்க, அதெல்லாம் வேற. ஆனா அம்மாவுக்கு இங்க திமுக பிரச்சனை கொடுத்துச்சு. அப்ப இருந்த சில துரோகிகள் பிரச்சனை கொடுக்க பார்த்தாங்களே தவிர டெல்லியில இருந்து பிரச்சனை இல்லை. ஆனா சோதனையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு டெல்லியிலேருந்தும் பிரச்சனை. நம்மளுக்கு ஒரு பக்கம் நம்மளால் முதலமைச்சராகி ஆட்சி பொறுப்பை கையில் வச்சிட்டு இருக்க பத்மாசுரம் மாதிரி பணத்தோட படத்தோட இருக்கிற பழனிசாமி, இன்னொரு பக்கம் திமுக. இதை தாண்டி டெல்லியிலேயும் நம்ம பட்டுற பாடு, படாத பாடு பட்டப்பா இல்லையா? ஆனா அதெல்லாம் தாங்கி நான் இன்னைக்கு சொன்னார் சிரித்த முகத்தோடு டிடிவி நின்னார்னா அதுக்கு லட்சோபலட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு துணையா இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே நான் பயம் இல்லை, பயம் அறியாத கன்று தான் உங்களுக்கு தெரியும் பிறப்புல அப்படி. அதையும் தாண்டி நீங்க எல்லாம் இருக்கிறப்ப நான் யாருக்கு பயப்படணும்? ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம், அடுத்த தேர்தலில் வெற்றி போட்டு போறோம். நான் குடியா மொழி போயிட போகுது. உறுதியாக நமது கொள்கைகளையும் லட்சியத்திலையும் நான் வெற்றி பெற போறோம். காரணம் நம்ம வந்து காலில் உழுது யார்ட்டையும் பதவி வாங்கல, தவழ்ந்து வந்து பதவி வாங்கல, பதவியில் அமர்த்தவங்களுக்கு துரோகம் செய்யல, நீ எந்த ஊருன்னு கேட்கல, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கல, 1000 கோடி மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி வச்சிக்கல. சொல்லுவாங்க மக்கள் வரிப்பணங்கிறது சிவன் கோயில் சொத்து மாதிரி, சிவன் கோயிலில் போய் விபூதியை கூட கீழே எடுத்து வரக்கூடாதுமாங்க. அது மாதிரி இது மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி வைத்திருப்பவர் இன்னைக்கு வேணா விளக்கு தெரியும் பிரகாசமா. அந்த துரோகத்திற்கு, அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு பதவியில் அமர்த்தியவர்களுக்கு செய்த துரோகம். நம்ம கூட 21 MLA இருந்தாங்க, பழனிசாமியை ஊதி தள்ளியிருப்பாங்க. அதை தடுத்து பாதுகாத்தவர்கள் யாருன்னு தெரியும், டெல்லி. அவர்களுக்கும் துரோகம். அந்த ஆட்சி போயிடக்கூடாதுன்னு பாவம் போய் உதவி செய்த பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம், சகோதரர் பன்னீர்செல்வத்துக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம், குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்கள், பேக்வர்டு கம்யூனிட்டிங்கிறமே அவங்களுக்குள்ளார பிரிவினை உருவாக்குற மாதிரி 69% அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதை பாதுகாப்பதை விட்டு விட்டு தான் தொகுதியில் ஜெயிக்கணும், கொஞ்சம் தொகுதி ஜெயிக்கணும்னு அரசியல் காரணத்துக்காக வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாற்றுகின்றவரமாக 5.5% அறிவிச்சு அவர்களும் விழித்துக் கொண்டார்கள். அதனால பாதிக்கப்பட்ட 109 சமுதாயம் தென் தமிழ்நாட்டில் பழனிசாமி மேல எவ்வளவு கோபமா இருக்காங்கன்னு தெரியும். எங்காவது வர முடியுதாங்க? ஆனா அது மாதிரி புளியோதர மாநாட்டில் நடுவில் வந்துட்டு போலாம், வேற எங்கேயும் போக முடியுமா? இப்ப நம்ம போறோமே கிராமம் கிராமமா, அவர் தான் மாநாடு மாநாடா அண்ணாச்சி போகுது, பாத்தீங்களா இல்லையா? எங்கேயும் போய் இறங்கி டீ கடையில் டீ குடிக்கிறோமா, எவ்வளவு போக முடியுமா அவங்க? ஏன்னா அரசியல் தவறு, பொலிட்டிக்கல் பிளண்டர் பாங்களா, அது மாதிரி ஒரு சமுதாயத்திற்கு ஆதரவா, அது உண்மையா இல்ல ஒரு நடிப்பு. இப்ப பாருங்க குல்லாவை போட்டு நான் சிறுபான்மையின் காவலர்றான், சரவோட சொன்ன மாதிரி நான் சொல்லல, அது குல்லா போட்டு ஈரி இழிச்சா உடனே புரட்சி தலைவர் ஆடிங்க. ஏன்னா அந்த ரெட்டையில இருக்கிறதுனால நீங்க எல்லாம் புரட்சி தலைவர் ஆகிட முடியுமா? இங்க மதுரைங்கிறது நீதி வழங்குகின்ற மண், அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்.
மதுரையில 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரே 2-3 மாசமா ஒரே பில்டப் கொடுத்துட்டு கடைசியா புளியோதர மாநாடு தான் நடத்துறாங்க தெரியும். 1 லட்சம் பேர், அதிகபட்சம் 2 லட்சம் பேர் வந்து போயிருக்கலாம். அதான சாதாரணமா காலங்காலத்தால 8:30 மணிக்கு மேலூர்ல கட்சி ஆரம்பிச்சபே அங்க மேலூர் தாங்கல. என்னிடம் காவல்துறையை சேர்ந்தவர் அப்பவே சொன்னாங்க 3 லட்சத்துக்கு மேல அங்க 5 லட்சம் கூட இருக்கணும். எப்ப காலம்பரம் 8:30 மணிக்கு காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்தோமா, இல்ல டாஸ்மாக் பாட்டில் கொடுத்து வேலையை அழைச்சிட்டு வந்தோமா? இங்கெல்லாம் வந்திருக்கீங்க உறவினர்களாக, நண்பர்களாக, சகோதர சகோதரிகளாக, மாமன் மச்சானாக இங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நிர்வாகிகள் அவங்க சொந்தமா சம்பாதித்த காசுல சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க, அது மதிய நேரம். அதனால எல்லாரும் பத்திரமா நிகழ்ச்சி முடிஞ்ச ஊருக்கு போகணும். ஏன்னா உங்களை நம்பிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே இருக்கு. அதனால எந்த தரப்பு நிர்வாகியும், அவர் மாநில செயலாளராக இருந்தாலும் சரி தொண்டராக இருந்தாலும், இந்த இயக்கத்தில் சமமாக தான் அவங்கவுங்க அந்தந்த நிர்வாகம் ஒருத்தர் தேவை ஒருத்தரை போடுறோம் அவங்க அனுபவத்திற்கு ஏற்ப. அதனால எந்த நிர்வாகியும் தமது பொறுப்பில் பெரிய கிரீடம் வச்சுதான் நினைக்காம கீழே இறங்கி போய் நிர்வாகிகளை சந்திக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களோடு சேர்ந்து ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள்லாம் சகோதரி ஜீவிதா சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளையிலையும் போய் நிர்வாகிகளை நம்ம கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற தொண்டர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு வந்தீங்கன்னாலே போதும், உறுதியாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மை. அதுக்காக தான் நான் பூத் கமிட்டி அமைக்க சொன்னேன். அங்க போய் கிளைகள்ல அமைப்பு எல்லாம் சரியா இருக்கா, அங்க யாராவது சரியா செயல்படலையா, மாத்திரமா, இல்ல சில பேர் வெளியூர் போயிட்டாங்களா, இல்ல சில பேரால செயல்பட முடியலையா, சில பேர் தவறி விட்டாங்களா, அதெல்லாம் பார்த்து அமைப்புகள் ஏற்கனவே கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். திமுகவா இருக்கட்டும், பழனிசாமி கம்பெனியா இருக்கட்டும், அதுக்கு போட்டியாக இணையாக இன்றைக்கு தமிழ்ல 75 வருஷ கட்சிக்கும் சரி 50 வருஷ கட்சிக்கும் இணையாக இன்றைக்கு கட்டமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஏதோ நம்ம இங்க முடிதான் ஸ்ட்ராங்கு, டெல்டாவில் ஸ்ட்ராங்கு, கொங்கு மண்டலத்தில் நம்ம ஸ்ட்ராங். இந்த கொங்கு மண்டலத்து தளபதி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தோட பொறுப்பாளர் செயலாளர் இருக்கார, அங்கேயும் நம்ம கட்சி நன்றாகத்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல தான் முத முத இந்த தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தையே ஆரம்பிச்சோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் இளைஞர்கள் அதிகமாக அங்கம் வகிக்கின்ற இயக்கம், பதவி வகிக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தேர்தலில் தோற்றுட்டோங்கிறதுக்காக பின்வாங்கிற கூட்டம் அல்ல இது. இது ஒன்றும் பலனை தேடி வந்த கூட்டம் அல்ல. பழனிசாமி ஆட்சியில் இருந்தபயே ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உண்மையான அம்மாவின் இயக்கம் என்று வந்தவர்கள் நீங்கள். யாரோ ஒரு சில நிர்வாகிகள் போயிருக்கலாம், விலை போயிருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை தொண்டர்கள் யாரும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியில் செல்லவும் இல்லை, செல்லவும் மாட்டார்கள். காரணம், நாம் ஏற்றிருக்கின்ற சபதம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குகின்ற வரை இந்த படை ஓயாது ஓயாது என்பதை உலகுக்கு பழைசாற்றுக் கொண்டிருக்கின்ற படை இது. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில், ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோத்து போயிட்டாங்க, வேணா ஒரு 10 நாள் நம்ம பாருங்க சோர்ந்து போயிருப்பாங்க ஒரு மேட்சில் தோத்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் வெளில வந்த உடனே பாக்குற எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் கூட்டம் வர்றாங்க. இப்ப தேர்தல் இல்ல, இதுக்கு முன்னாடி செலவு கூட்டம் போட்டோமே, அப்பயும் எல்லாரும் ஜே ஜே தான் வந்திருந்தீங்க. நம்ம என்ன காசு கொடுத்து யாரையும் அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கா, கூட்டம்னு அறிவிச்சா வந்துடுறீங்க. தேர்தல் நம்மள்கிட்ட நம்ம நிர்வாகிகளிடம் எல்லா தகுதியும் இருக்கு. என்ன, நம்ம நிர்வாகிகள் யாரும் கொள்ளையடிச்ச பணம் கிடையாது, சொந்தமா உழைத்து சம்பாதிக்கிற பணத்துல தான் இன்னைக்கு டேவிட் கூட நிர்வாகிகள்லாம் சொன்னார் வரப்ப, எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோண்ணா அப்படின்னு சொன்னார். அதுதான் பெருமை. இந்த நிதிக்காக அலையில நீங்கள் வந்து இந்த சால்வை வேணாம் பொக்கே வேணாம், நீங்கள் கொடுக்குற 100 ரூபா உங்களுடைய உணர்வை காமிக்குது, கரெக்டு தானே? அதுபோல நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக, ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பால் பட்ட இயக்கமாக இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
உறுதியாக இந்த தேர்தலிலே நாம் உறுதியாக நமது வெற்றி கணக்கை தொடங்க இருக்கிறோம். நான் போட்டியிட்டு ஜெயிக்கிறது எனக்கு பெருமை கிடையாது, எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. நம் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டில் பல பேர் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீர்கள். கூட்டணி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் சரியான பாதையில் நாம் போயிட்டு இருக்கோம். நாம் நிற்கின்ற தொகுதியிலும் சரி, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும், நாம் நிற்கின்ற தொகுதியிலும் சரி, கூட்டணி வேட்பாளர்கள் நிற்கின்ற தொகுதியிலும் சிறப்பான கட்டமைப்பை உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி கணையை பறித்து தந்தார்கள். இந்த செய்தி என் காதிலே வந்து விழுந்தால்தான் எனக்கு பெருமை. அதை உறுதியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆளுகின்ற திமுக கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சு? திமுக திருந்தவே திருந்தா 10 வருஷமா அம்மா கையில ஆட்சியை கொடுத்திருந்தாங்க. கொடுங்கோலம் பழனிசாமியை தப்பு தவறி முதல்வர் ஆக்கணும். அந்த ஆளோட சுயரூபம் கல்லாப்பட்டி இல்லைங்க, பெரிய ட்ரங்கு பட்டியா, லாரி லாரியா மக்கள் வரி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இன்னைக்கு எல்லாரும் கேஸ்ல மாட்டிட்டு முடிக்கிறாங்களா இல்லையா? நீங்க அவர்கள்லாம் போகக்கூடிய சரவணன் சொன்னதுல பொய் எல்லாம் இல்ல, சரவணன் உண்மையாதான் சொன்னாரு. கொஞ்சம் வார்த்தைகள் வந்து சொல்றாரு, நம்ம கைய மடியில கணம் கிடையாது, நம்ம யா ஊரா விட்டு கொள்ளையெல்லாம் காசு எல்லாம் கொள்ளையடிக்கல, குறி மக்கள் வரி பணத்தை திருடாதவர்கள். நான் எம்பியா இருந்தப்ப எப்படி செயல்பட்டேன்னு இங்க சேடப்பட்டியில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், உசிலம்பட்டிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுபோல நாம் அப்பலுக்கிட்டவர்கள், சொக்க தங்கங்கள். நாம் செல்கின்ற பாதை நேர்மையான பாதை. இது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் சென்ற பாதை. நாம யாரை ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணல. நம்முடைய அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டிற்கு கொண்டு செல்கின்ற கடவையுணர்வோடு பயனாற்றிக் கொண்டிருக்கின்றோம், பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். உறுதியாக தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை அமைக்காமல் நாம் ஓயமாட்டோம், ஓயமாட்டோம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு பாராளுமன்ற தேர்தலிலே நாம் நமது வெற்றி கணக்கை தொடங்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும், இன்னும் 3 மாதங்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றினால் போதும், நமது லட்சியத்தை அடைவதற்கு நமக்கு வாசல் திறந்துவிடும். அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவதற்கு நீங்கள் உழைக்கிறீர்கள் என்பதை மனதில் கொண்டு இந்த தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.